ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்னோட அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டார் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லிக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனரோல் பண்ணி வச்சிங்க. இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மாறன் படம் பார்க்குறேன். இந்த வாரத்தில் பார்த்தா அஃபீஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை பார்த்தா நம்ம கார்த்திக் நாராயணன் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கான முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா போனால் ஒவ்வொரு கான்செப்டும் போனால் ஒவ்வொரு ஜானரில் எடுத்திருந்தார். அப்புறம் மாஃபியா இருக்கட்டும், துருவங்கள் 16 இருக்கட்டும், ரெண்டு போனால் வெவ்வேறு ஜானர் இருந்துச்சு. ரெண்டுலேயுமே மாஃபியா மட்டும் பார்த்தா கொஞ்சம் பிளாப் ஆன மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்தா துருவங்கள் பேனர் ஒரு வேற லெவல் ஹிட் கொடுத்தாரு. திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கணுங்கோசம் நம்ம தனுசனை வச்சு இந்த படத்தை போனால் ஒரு ஜேர்னலிஸ்டாக பண்ண தனுசனை பார்த்து இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ஃபைனலாக பார்த்தா படத்துக்கான எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தா படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு சூப்பர் ஹிட்டான வரவேற்பு கிடச்சிது. அதுக்கடுத்து அடுத்தடுத்து ரெண்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க, ரெண்டுமே பார்த்தா ஒரு ஆவரேஜான ஒரு வரவேற்பு தான் கிடச்சிது. மற்றபடி பார்த்தா படத்தில் பார்த்தா இன்னும் சாங் இருக்கான்னு கேட்டால் படத்தில் மொத்தமாகவே 3 சாங் தானம்மா. இதுக்கு மேலே பார்த்தா படத்துலேருந்து நம்ம சாங் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் பார்த்தா இப்போ அஃபீஷியலாகவே கிடச்சிருக்குது. அது மட்டும் அதெல்லாம் பார்த்தா இந்த படம் பார்த்தா வழக்கம் போல் பார்த்தா ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த டைமில் பார்த்தா படத்துக்கான அடுத்தடுத்த ப்ரோமோ எல்லாமே பார்த்தா ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ப்ரோமோலையும் பார்த்தா நம்ம தனுஷனை பார்த்தா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாரு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணால் ட்ரங்க் அண்ட் ட்ரைவர் தான் இந்த படத்தில் ஃபுல்லாக ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு ரோலாக பார்த்தா நமக்கு ட்ரைலர்லேயே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் தான் இருக்கிறாருன்ற மாதிரியான விஷயத்தான் பார்த்தா இந்த ப்ரோமோ பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவே தெரியுது. இருந்தாலுமே கூட ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக பார்த்தா இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிருந்து இருந்திருக்கும். பட் ஓடிடியில் பார்த்தா அஃபீஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ப்ரொமோஷன் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தா ஃபைனலாக பார்த்தா படத்துக்கான பேக் டு பேக் ப்ரோமோலாம் அடுத்ததான் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோமோ பார்த்தா வேறு லெவலில் தான் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ மார்ச் 11 பார்த்தா படத்தை பார்த்தா அஃபீஸில் நைட்டு 12 ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாறன் படத்துக்கான அப்டேட் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தா இனிமேட்டு மாறன் படம் பார்க்குறது எல்லாருமே ஈகிலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நானும் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈகிலாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாறன் படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகிலாக வெயிட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றது மறக்காமல் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க.